எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன், நான் கரூர்லேருந்து வரேன். நான் ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு ஆன்மீக அமைப்பில் தொடர்பில் இருந்தேன். அங்கே அவங்க சொல்லிக் கொடுத்த தியானம் பயிற்சிகள் இதெல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தேன். இந்த கோவிட்டுக்கு அப்புறம் கோவிட்டப்பெல்லாம் ரொம்ப நல்ல இந்த மனநிலை நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பர்சனலாக ஒரு சின்ன நம்ம ஈகோக்கு கிடைச்ச ஒரு அடினால் அதை ப்ராசஸ் பண்ண போய் ப்ராசஸர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, சிபியூவில் கொள்ளறா ப்ராசஸில் கொள்ளான்னு ஒவ்வொன்றா செக் பண்ணலான்னு போகும்போது தான் ஐயா சொன்ன விஷயத்தை எதை அக்கேஷனலாக பார்த்தேன். அப்போ தான் ஒரு விஷயம், இதை எப்படி நான் பொருத்தி பார்க்குறேன்னா, என்ன தான் இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கஷ்டப்பட்டு சாஃப்ட்வேர் எழுதி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில் மெஷினில் போட்டு கொடுக்குறப்ப அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று 0, இன்னொன்று 1. வேறு எதுவும் அதுக்கு தெரியாது. அவங்க அவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறத உள்ளுக்குள்ளே போய் மெஷினில் கொடுக்கும்பொழுது அது 0-1 ப்ராசஸ் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிடுது. அதேமாரி ஐயாவும் 0-1 கொடுத்துருக்காரு. ஒன்று இடத்துல வேலை இல்லை, 0-1 வேலை இருக்குது, அவ்வளோதான். இதை நான் அதோட தான் பொருத்தி பார்க்குறேன். ஏன்னா 0 அப்படின்னு அந்த பைனரியில் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஒன்றும் உனக்கு இல்லை. ஒன்றுங்கிறது உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ நம்ம அதை எந்த இடத்துல 0 இருக்கணும், எந்த இடத்துல 1 இருக்கணும் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டெல்லாம் படிச்சுட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கதிரேசன், நான் சென்னையிலேருந்து வரேன். எல்லா பேரும் சொன்ன மாதிரி தான் நானும் ஒரு ஆன்மீக அமைப்பு நிறைய தேடல்கள் அப்படின்ற ஒரு இதிலே தான் ஓடிட்டே இருந்தோம். சரி, இது வந்து இதுவும் ஐயாவோட புத்தகங்களும் கிடச்சிது. என்ன ஒன்றுனா, இந்த ஐயாவோட புத்தகத்தை படிக்கும்போது தூக்கம் வந்துடும் எனக்கு. இந்த நான்யார் புத்தகமெல்லாம் படித்து ஒரு அதில் 50 பேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 10-15 என்னடா ஒரு 50 பேஜ் படிக்கக்கூட முடியல நம்மளால் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் இருந்தது. கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன். அதையும் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி தண்ணி ஏதோ பனிக்கட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ காட்டி ஏதோ ஓரளவுக்கு புரிய வச்சிட்டீங்க. இதை நம்ம லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஐயா கூடவே இருக்கிறோம். ஸோ ஆசிரியர்கள் கூட இருக்கும்போது எல்லா டவுட்ஸுமே கிளியரான மாதிரியே இருக்கும். நான் ஒரு 2 இன்சிடெண்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வரணுன்ற எண்ணம்ன்ற அது எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு ஐயா ஒரு சத்சங்கத்துக்கு தான் போயிருந்தேன். அதை சென்னையில் இருக்கும்போது 28ஆம் தேதி நான் திருச்சி ஐ மீன் கரூர்லேருந்து சென்னை போய் வியாழக்கிழமை ஈவினிங் அட்டன் பண்ணுறேன். முகாம் அன்றைக்கி இருக்கிறது அப்போ தான் எனக்கு அவ்வளோ அப்போ தெரியும். சரின்ட்டு அன்றைக்கே ஜீவமணி சாருக்கு போட்டேன். சரி, அவர் பிஸியாக இருந்தனால அட்டன் பண்ணல. சரி ஓகே, நானும் விட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணேன், அப்போயும் எடுக்கலை. சரி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல் இருக்கு, ஏன்னா கடைசி நேரத்தில் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. 3 நம்பர் இருந்துச்சு. என் ஒய்ஃபு இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணேன். வனஜா மேடம் எடுத்தாங்க. எல்லாமே முடிஞ்சு வச்சிங்க, நீங்கள் என்ன இப்போ கால் பண்ணுறீங்க, எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் மேடம் இதை விட்டேன்னா அவ்வளோதான், இன்னும் 1 மாதம் உட்காந்துட்ருக்குண்ணா, எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னேன். எப்படியாவது பண்ணுறது எப்படி சார் என்னால் முடியும் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் உடனே வாங்க, ஆனால் டார்மெண்ட்ரி ஹால் தானாங்க, ஐயோ இடத்த கொடுத்தா போதும், எங்கே இருந்தாலும் சரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. பஸ்ஸை பிடிச்சோம், ஏறினா எல்லாமே ஒரு சீக்வன்ஸாக அங்கங்கே. அப்புறம் அந்த ஆட்டோவை கூட அந்த மேடம் தான் எனக்கு கால் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் உள்ளே வந்துட்டோம். வந்து ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாமே எளிமை. ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு டே 1/2 நேரத்துலேயே முடிஞ்சு வச்சு எல்லா கிளாஸோட சார அம்சமும் வரும் போகும், அதை பற்றி நீங்கள் எதுவும் கண்டுக்க வேண்டாம், அவ்வளோதான். இதை நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்தது, நம்ம கூட ஒரு நாயும் வந்துக்கிட்டே இருந்தது, ரைட்டுங்களா? ஸோ அந்த நாயை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, குலைக்க கூட இல்லை, வந்துச்சு போச்சு. எனக்கு கூட சந்தேகம், இது என்னடா அந்த நாய் இப்படி குலைக்காமல் அது கூட ஞானி ஆயிடுச்சாடா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் அப்படியே விட்டுட்டேன் நான். ஆமாம், அது ஃபோட்டோவுக்கும் படுத்துக்கிச்சு, நான் தான் ஞானி ஆயிடுச்சுல நம்மளோட சேர்ந்து, அதுவும் ஞானி ஆயிடுச்சு. அது ஒரு நேற்று இந்த பெட்டு மேலே படுத்திருந்தது, அது அந்த இடம் தான் படுக்குமா என்ன ஏதுன்னு நமக்கு தெரில. சும்மா ஜஸ்ட்டு நாங்கள் பெட் எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் பண்ணோன்னே குலைக்க ஓடி வந்துச்சு அது. சரி அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், சரி இது மாதிரி தான் தாட்ஸும் கூட அகம்ன்றது. இது நம்ம விட்டுட்டோம்னா இது உள்ளே சுற்றுது, எது பண்ணுது, அது பாட்டில் வருது, போகுது. இதை போய் நம்ம போய் தேவையில்லாமல் நோண்டோம்னா திருப்பி நான் நம்ம கடிக்க வருது அப்படிங்கிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதே மாதிரி கேட்டுக்கு அங்கிட்டு வெளியே போனோடனே கேட்டை விட்டு வெளியே உள்ளே வந்தோடனே அது குலைக்க தான் ஆரம்பிச்சிது. அப்போ நாய் தான் அது அப்படின்ற இன்னொரு விஷயம், நேற்று பைப்பு உடஞ்சி போச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும்.
இது புறச்செயலில் செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் உட்காந்தா இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், எல்லாம் ஓடுறாங்க ஓடி வராங்க, என்னமோ பண்ணுறாரு. அப்போ ஜீவமணி சார் அந்த நனஜா மேடம் எல்லாம் வந்து பார்த்தாங்க. உடனே இவரை கால் பண்ணு, அங்கே கூப்பிடு, பிளம்பரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, செயல், இந்த செயலை நம்ம செய்யணும். இந்த இடத்துல இதை போயிட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா டேங்கில் தண்ணி எல்லாம் கீழே போயிடும், ஃபுல்லாக தண்ணி குளம் மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதை வந்து ஒரு நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, சரி ஓகே, இதை வந்து உடனே அட்டன் பண்ணோம், உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டோம், ஒரு குயிக்காக டக்கு டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவர் மேபி அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டணும். இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை வச்சு தான் நான் அகம்புறம், இந்த தாட் அண்ட் திங்கிங் இப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நிறையா இது பண்ணியிருக்காங்க. என்னோடய புரிதல் இப்படி இருக்குது, பார்க்கலாம் எவ்வளோ இடத்துல அப்ளை பண்ண முடியுது, எப்படி பண்ணலான். நன்றி, வாய்ப்பு கொடுத்தது நன்றி. ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்ன மாதிரி எல்லா விதத்திலுமே எனக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப அருமை, ஃபுட் ஃபெசிலிட்டி ரொம்ப அருமை. இதெல்லாம் ஃபெசிலிட்டி இதே வீடு மாதிரி, அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்கள் வீடு, அப்படி தான் உணர்ந்தேன் நானே. இங்கே தான் படுத்திருந்தேன், ஏன்னா வேறு எங்கேயாவது ஒரு ரூமில் போய் படுத்திருந்தால் கூட எனக்கு அந்தளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரில. பகவத்தாயாவோட பக்கத்திலே படுத்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு எண்ணம். ஏன்னா சொன்ன மாதிரி வேதாத்திரியோட நான் 2002 போய் நேராக பார்க்கணுன்னு ஒரு தவம் கடந்து போய் அவர் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மண் அப்படி உட்காந்து பக்கத்தில் அது விட மாட்டாங்க. அது ஐயா சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் எல்லாம் போக முடியும். ஏன்னா அவர் ரொம்ப சிம்பிள் தான், அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டி தான். குருவுக்கு பின்னாடி வந்த சீடர்கள் அது எப்படி வந்தாங்களோ அது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே அவரோட சிம்பிளிசிட்டி மாதிரி தான் ஐயாவும். ஐயாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா போனாலுமே இவ்வளோ அப்ரோச்சபிளாக இருந்தது வந்து பகவத் ஐயா தான். நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.